Hi friends, welcome to Prabhu Yami YouTube channel. நாம் இதுவில் என்ன பார்க்கப் போரும் பார்த்தீர்கள்னா Institute of Banking Personal Selection Professional Officers Management Trainees காண Notification உந்து வெளியுட்டிருக்கிறாங்க அது பச்சானம் இந்த விடில் பார்க்கப் போரும் அதற்கு முன்னாடி இப்பதான் Channelக்கு First Time மந்திருக்கிறீர்கள்னா மறக்காமல் Channel Subscribe பண்ணுங்க கூடவே Bell Button அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம விடக்குள்ள போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து முந்நூற்று முப்பத்தி ஆறு காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனி டிகிரி அதாவது பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி ஒன்று முடித்திருக்கலாம் ஏதாவது ஒரு டிகிரி உங்களிடம் இருந்தால் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன பேங்க் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சிண்டிகேட் பேங்க் ஆந்திரா பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் யூகோ பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா கார்பரேஷன் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் பஞ்சாப் அண்டு சிந்த் பேங்க் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஸோ டென்டேட்டிவ் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட் ஸோ ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை வந்து பொறுத்திருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது நடக்கிறது ஸோ இப்போதைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ஏழாம் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு அடுத்தாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்தாக ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கால் லெட்டர் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்தாக ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து நடைபெறும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பில்மினரி கால்லெட்டை வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பில்மினரி பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அதுக்கடுத்தாக ப்ரிலிமினரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்போது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அதுக்கடுத்தாக ஆன்லைன் எக்ஸாம் மெயின் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்போது வந்து கொடுத்துருக்குறாங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து கொடுத்துருக்குறாங்க மெயினுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்காக இன்டர்வியூக்கான கால் ட்ரெஸ் வந்து எப்போ டவுன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்காக இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்காக ப்ரொவிஷனில் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபது வந்து கொடுத்துருக்குறாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா முப்பது ஸோ அதுக்காக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்கங்க ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏ டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் எந்த டிகிரோனாலும் முடித்திருக்கலாம் ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்குறாங்க அதுக்காக புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக சிஆர்பி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிறோங்க ப்ளீமினரி மெயின்ஸு ப்ளீமினரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின் வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைம் பார்த்தீங்கன்னா இருபது நிமிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்காக குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி ஸோ அதுக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக ரீசனிங் அபிலிட்டி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி

மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபது நிமிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜெனரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா நாற்பது மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நாற்பது மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி அதுக்காக முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்த டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபது மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா நூற்று ஐம்பத்தி ஐந்து வந்து கொடுத்துருக்குறாங்க மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இருநூறு வந்து கொடுத்துருக்குறாங்க இரவு நேரம்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா இரண்டு மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ அது பார்த்திங்கன்னா முப்பது மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்த ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா அவுடும் அப்ளை ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி எஸ்டி பி டபிள்யூ பிடி கேண்டிட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க ஆல் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த ஒவ்வொரு பேங்க் வைசா கல்லிடங்கள் எண்ணிக்கை பார்ப்போம் அலகாபாத் பேங்க் பாத்தீங்கன்னா ஐநூறு கட்டடங்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கள்ளடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கள்ளடுங்கள் வந்து கொடுத்துருக்காங்க கெனரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஐநூறு கள்ளிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக கார்பரேஷன் பேங்க் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கள்ளடுங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா நானூற்று தொண்ணூற்றி மூன்று கிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக ஓரண்டியல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு கடுங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க் பார்த்தீங்கன்னா ஐநூறு கல்லடுங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அறுநூற்று நாற்பத்தி நான்கு கல்லடுங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து முந்நூற்று முப்பத்தி ஆறு கல்லிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு இரண்டாயிரத்து முப்பத்தி ஓரு கட்டிடங்கள் அதுக்கடுத்த இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா நானூற்று முப்பத்தி இரண்டு கல்லிடங்கள் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நான்கு கல்லிடங்கள் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது கல்லிடங்கள் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா அறுநூற்று எழுபது கல்லிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க பாதை கட்டுறாங்க எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் அதுக்கடுத்தாக்கா மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி வந்து கொடுத்திருக்கிறாங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க வேற எதனா டவுட் இருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ அதற்கான ரிப்ளை பண்றேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் மீண்டும் நாம் அடுத்ததொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்